ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோகசி நம்மளோட இதை பற்றி பேச முடியும்னா பீர்மேன். பீர்மேனுங்கிறது என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வேற யாரும் இல்லை, ஒரு சீரியல் கில்லர் பற்றின கதை தான். இவர் பேசிக்காக கொலை பண்ணார்னா என்ன பண்ணுவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆணையை தான் இவர் வந்து கொலை பண்ணுவார். ஆணை கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ரேப் பண்ணி வந்துட்டு கொலை பண்ணுறவர்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் வந்து சாவறதுக்கு முன்னால் பீர் பாட்டில் பக்கத்தில் வச்சுட்டு போயிடுவாராமா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 10 கொலைகளை இவர் வந்து பண்ணியிருக்காரு. இதனால தான் இவருக்கு வந்து பீர்மேனுங்கிற ஒரு பேர் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீர்மேனு பேர் கேட்டவொடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபாரினில் நடந்த, ஏதோ ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சீரியல் கில்லராக கூட உங்களுக்கு வந்து தெரியலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எங்கேயும் நடந்தது கிடையாது. நம்ம இந்தியாவிலே மும்பையில், அதுவும் மெயினான சிட்டியான மும்பையில் நடந்திருக்க ஒரு சீரியல் கில்லர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மலாக ஒரு மும்பையில் கிட்டத்தட்ட 2006 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டெய்லர் இருந்ததுன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிமகன்கிறதுனால அவர் இறந்ததுனால பெருசாக எதுவுமே பேசப்படாமல் அந்த ஒரு கேஸ் வந்து எப்படியும் மூடதாக பார்த்தாங்களே தவிர மூடிட்டாங்க. அதை அந்த ஒரு கேஸ் வந்து தான் மூடிடுறாங்க. சாதாரண ஒரு பப்ளிக் மனுஷன் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தான் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போக போக ஏகப்பட்ட கொலைகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது வந்து இந்த எல்லா கேஸுக்குமே ஒரே ஒரு சம்மந்தம் தான் இருக்குது. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருந்து பீர் பாட்டில் இருக்கிறது வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கொலைன்னு வந்து நடந்திருக்குது. அந்த மர்டர் நடந்த இடத்துல போயிட்டு பாடி எடுத்து பார்க்கும்போது வந்து பக்கத்தில் ஒரு சட்டையை வந்து கிடக்குது. அந்த சட்டையை பார்த்து அங்கே வந்து அக்கம் பக்கம் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை ஒரு கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட சட்டைன்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த நபரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ரவீந்திரா பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவீந்திரபாத் அந்த ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க. அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். இவரோட சட்டத்தை இதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களும் வந்து ஒரு மோப்ப நாயை கூப்பிட்டு போயிட்டு அந்த நபரோட வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. அந்த நபரோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து அந்த நபரை தான் வந்துன்னா போலி மோப்ப நாயை வந்துன்னா குறி காட்டுது கரெக்டாக. சரின்னு சொல்லிட்டு இவர் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பீர் பாட்டில் மர்டர் பண்ணிட்டு பீல் பாடல் வச்சுட்டு போகிறது எல்லாமே நீதானே, உண்மையை சொல்லி உண்மையை ஒத்துக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. பட் அவர் எதுவுமே வந்து ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து தான் கொடுக்குறாங்க. அதாவது மென்டலி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து தான் தராங்க. அப்படி தரும்போது என்னாகுன்னு சொல்லிக்கிட்டுனா, ஆமாம் இந்த மர்டர் எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துக்கிறார் இவர். அதாவது பட் இதில் ட்விஸ்ட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சொன்னதில் வந்து சீரியல் கில்லர், அதாவது எல்லா கொலைகளுக்கு பக்கத்துலேயும் வந்து பீர் பாட்டில் ஒன்று இருந்துன்னு சொன்னோம். பட் இதுதான் ஃபேக்கு. என்ன சொல்லிக்கிட்டு ரெண்டு கொலைக்கு பக்கத்தில் வந்து பீர் பாட்டில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 பேர் வந்துட்டு நிறைய பேர் ஆண்களை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. பட் அதில் இவர் ஒரு ரவீந்திரான் இவரோட நேம் வந்து திடீர்னு வந்துட்டுனா இஸ்லாமிக்காக இவர் மாறுறாரு. ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு இஸ்லாமிக் நண்பரை சந்திச்சு அவர்கிட்டருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதராக வந்து வாழ்ந்துடுறாரு, மாறிடுறாரு. அப்புறமேல தான் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆயிடுது. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிக்கிட்டா ஒரு ப்ராஸ்டியூட்டு தான் இவர் வந்து மேரேஜும் பண்ணிக்கிறார், அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்லேருந்து வெளியே வரதுக்காக ஏகப்பட்ட காசு இவர் வந்து செலவு பண்ணி தான் அந்த பொண்ணை ப்ராஸ்டியூட்லேருந்து வெளியே வர வச்சு இவர் வந்து மேரேஜும் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிலைமையில் இவர் ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்ஃபான அஞ்சலி வந்துட்டு தான் இவரை பார்க்க வரும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மீடியா வந்துட்டு தான் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு சுற்றி வந்து நின்றுக்குவாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து இவர் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் தந்தாங்களாமா மீடியாவில் இருந்து. மீடியாவில் இவருக்கு வைக்கப்பட்ட பேரே வந்து பீர்மேன் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமே கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீடியாவையும் போலீஸ்காரங்களும் கடுமையாக தண்டிச்சு இந்த நபர் வந்து கூட கொலையாலேயே கிடையாது, ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் எந்த கொலைக்கும் அவர் ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அப்போ எதுக்கிட்ட அந்த மென்டலி இது சொன்னார் ஷாக்கெலாம் கொடுக்கும்போது எதுக்கிட்ட அவர் உண்மை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ அவர் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் தான் வந்துட்டு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி தெரிய வருது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால், இவர் ஒரு நிரபராதின்னு சொல்லி இவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து வெளியே வராரு. இவரோட ஒய்ஃபோட சேர்ந்து வந்துட்டுனா நல்லா நீட்டாக வந்துட்டுனா வாழ்ந்துட்டுருக்காரு. பட் இது வரைக்கும் கூட அவங்க ஊரில் வந்துட்டுனா ஏதோ ஒரு இல்லீகலான விஷயம் ஏதோ நடக்குதுன்னா, அதுக்கு மெயினான ரீசன் வந்து ரவீந்திரா அவர்கள் ஏதோ வந்துட்டு முதல்ல வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் அவர் வந்து அந்த ஊரில் வந்து ஃபேமஸாக தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ கூட ஒரு 3 பேர் வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க நம்ம அவங்களோட ஊரில் பொண்ணுங்களை. அப்போ கூட நம்ம ரவீந்திரா அவர்களோட பேர் என்ன வந்திருக்குன்னு சொல்லிங்கன்னா, பீர்மேன் ஹேஸ் இந்த மாதிரி பீர்மேனுக்கும் இந்த கொலைக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த மீடியாக்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரவீந்திரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் மேலே தவறான ஒரு பழியை போட்டு இது வரைக்கும் என்னை பீர்மேன் தான் எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மீடியாவில் வந்து இது வரைக்குமே ஏதோ ஒரு பொய் கேஸ்னா கூட என் மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு என்னையே தான் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. பட் நான் எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் இது வரைக்கும் நான் அந்த தண்டனை வந்து நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட்
இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், இந்த ஒரு மிஸ்டேக் யார் மேலே சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ரவீந்திரா மேலேயா, இல்லை போலீஸ் மேலேயா, இல்லை கோர்ட் மேலேயா, இல்லை மீடியா மீடியாவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண அந்த மீடியா மேலேயான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.